அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ். நமது சேனலில் மகாபாரதத்தின் பாதையில் ஒரு இனிய பயணத்தில் இன்று பகாசுரன் பாண்டவர்கள் வாரணாவதத்தில் அரக்கு மாளிகையிலிருந்து தப்பி வனவாசத்தில் ஹிடம்பவனத்தில் பீமனுக்கு கடோத்கஜன் பிறந்து அங்கிருந்து தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள். கடோத்கஜனை பற்றியும் அரக்கு மாளிகையை பற்றியும் எல்லாம் நமது முந்தைய பதிவுகளிலே போட்டிருக்கின்றேன், பார்த்து கொள்ளுங்கள். பாண்டவர்கள் தாயாருடன் ஏக சக்கரம் என்ற நகரத்துக்கு வந்து சேர்வார்கள். ஏக சக்கர நகரத்தில் ஒரு பிராமணனுடைய வீட்டிலே வியாசர் அவர்களை தங்க வைத்தார். பாண்டவர்களும் பிராமண வேடம் தரித்திருந்தனர். தினந்தோறும் நகரத்தில் பல வீடுகளுக்கு சென்று பிக்ஷை எடுத்து ஜீவித்தனர். அவர்கள் பிக்ஷை எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு நாள் அவர்கள் தங்கியிருந்த வீட்டில் ஒரே அழுகை குரலாக இருந்தது. குந்தி அங்கே சென்று பார்க்கும் பொழுது அந்த வீட்டினுடைய தலைவன், நாம் திறமையும் அக்கறையும் இல்லாத ஒரு அரசனுடைய நாட்டிலே வந்து வசிக்க வேண்டி வந்தது, இதற்கு காரணம் அவருடைய மனைவி என்று அவளை குற்றம் சொல்லுகின்றார். இந்த ஊரை விட்டு எங்காவது போய் வாழலாம் என்று நான் பல தடவை சொன்னேன், அப்பொழுதெல்லாம் நீ கேட்கவில்லை. உன் தாயாரும் தகப்பனாரும் இருக்கும் ஊர் இது என்பதால் இங்கேயே வாழ வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாய். கிழட்டு தன்மையடைந்த உனது பெற்றோர்களும் காலமாகிவிட்டார்கள். உறவினர்களுக்காக நீ இங்கு இருந்தாய், அவர்களும் இல்லை. இந்த நகரத்தில் இருந்ததால் இன்று நமக்கு பெரும் துன்பம் விளையப் போகின்றது. எந்த இடத்தில் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கான உணவு வசதி பெரும் கஷ்டமின்றி கிடைக்குமோ, எந்த ஊரில் மனைவியின் பிறந்த வீட்டுக்காரர்கள் இருக்க மாட்டார்களோ, அந்த ஊர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கருடனைப் போல விரைவில் அங்கு பறந்து சென்றுவிட வேண்டும் என்று ஒரு நீதி கூறுகின்றது. அதை நான் கடைபிடிக்காததன் விளைவை இப்பொழுது நாம் அனுபவிக்கப் போகின்றோம் என்று கணவன் மனைவிடம் சண்டை போடுகின்றான். மேலும் இந்த நகரத்திலேயே இருந்ததன் விளைவாக இன்று நான், நீ அல்லது நமது மகன் அல்லது நமது மகள் யாராவது ஒருவர் உயிர் விட வேண்டிய நிலைமை வந்திருக்கின்றது. நான் இறந்தால் நீயும் இறந்து விடுவாயோ என்று நான் அஞ்சுகிறேன். நம்மில் ஒருவர் இருந்தாலும் சரி, நம் குழந்தைகள் எப்படி வாழப்போகிறார்கள்? இந்த நிலையில் நாம் இருவரும் இறந்து விடுவதுதான் சிறந்தது, அல்லது நான் இறந்து விடுவது உத்தமம். ஆகவே நான் போகின்றேன் என்று சொல்லுகின்றான். இப்பொழுது மனைவியோ, நீங்கள் இல்லாமல் நான் வாழ முடியாது. தரையில் போடப்பட்ட மாமிச துண்டை கொத்தி தின்ன பறவைகள் வரும்போல கணவன் இல்லாத பெண்ணை அபகரித்துவிட பலரும் விரும்புவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு பெண்ணாலும் முடியாது. கொடியவர்கள் நிறைந்த இந்த உலகில் பெண்களின் நிலைமை ஆபத்தானது. சிறு வயதில் பெண்கள் தாய் தந்தையர் கட்டுப்பாட்டிலும், திருமணமான பிறகு கணவனின் கட்டுப்பாட்டிலும், அவர்கள் இல்லாத நிலையில் பிள்ளைகளின் பாதுகாப்பிலும் இருக்க வேண்டும் என்றுதான் தர்மம் சொல்லுகின்றது. சுதந்திரமாக பெண் திரிய வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது நான் இல்லை என்றாலும் நீங்கள் வேறு ஒரு பெண்ணை மணந்து உங்களுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கலாம். ஆண்கள் பல பெண்களை மணப்பது அதர்மம் அல்ல. பெண்கள் முதலில் திருமணம் செய்து கொண்டவனை தவிர வேறு ஒரு புருஷனை அடைவதுதான் மகா பாவம். இதையெல்லாம் யோசித்து அரக்கனுக்கு நான் இரையாகின்றேன் என்று மனைவி சொல்லுகின்றாள். உடனே மக்களோ, அப்பாவும் அம்மாவும் இல்லாமல் நாங்கள் எப்படி உயிர் வாழ முடியும்? தந்தையாகி நீங்கள் இறந்து விட்டால் தாயாரும் உங்களை தேடி மேலுலகம் வந்து விடுவார். அதன் பிறகு நானும் எனது இளைய சகோதரனும் எப்படி வாழ்வது? ஆகவே தந்தையும் தாயும் இறந்து விட்டாலும், இல்லை தாயாக மட்டும் இருந்து தந்தை இறந்து விட்டாலும், தந்தை மட்டும் இருந்து தாய் இறந்து விட்டுவாலும் எங்களுடைய வாழ்க்கை பயன் இல்லாததாக ஆகிவிடும். பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் பிள்ளைகள் பெற்றோர்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் பெற்றோர்கள் இறப்பது உசிதமல்ல. எனது தம்பி அவன் இறப்பதும் சரியல்ல. ஏனென்றால் மகன் என்பவன் தந்தையின் அம்சமாகிறாள், மனைவி என்பவள் கணவனின் துணையாகிறாள், பெண் என்பவளோ பிரச்சனையாகிறாள். ஆகையால் மகனுக்கு இடையாக நான் போகின்றேன் என்று மூத்த பெண் சொல்லுகின்றாள். இதை கேட்ட இளைய மகனோ, யாருமே அழ வேண்டாம்,
நான் இருக்கின்றேன், அந்த ராட்சசனை இந்த புல்லினால் கொன்று விடுகின்றேன் என்று அருகிலிருந்த அருகம்புல்லை பிடுங்கி காட்டினார். இப்படி அவர்கள் ஒவ்வொருவரும் சொல்லி ஒருவருக்கு ஒருவர் கட்டிப்பிடித்து கொண்டு அழுது கொண்டு எல்லாம் இருக்கின்றார்கள். இப்பொழுது குந்தி தேவி அவர்களை அணுகி ஏன் இந்த பிரச்சனை என்று விசாரிக்கின் போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு ஆட்சி செலுத்த திறமை இல்லாத ஒரு அரசனை கிடைத்தது, அக்கறை இல்லாத அரசன் இந்த நாட்டில் வாழ்கின்றார். இந்த நாட்டிலே ஒரு அசுரன் பகாசுரன் என்று பெயர். அவன் தினமும் வந்து அவனுக்கு கையில் கிடைப்பவர்களெல்லாம் பிடித்து தின்றுவிட்டு போய்விடுவான். அரசனோ எதுவும் செய்ய வக்கில்லாதவனாக இருந்தான். இந்த நிலையிலே ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து மகனிடம் சமாதானம் பேசியதில், தினசரி ஒரு மாடு, ஒரு வண்டி சாப்பாடு, ஒரு ஆள், ஒரு ஆடு இத்தனையும் தனக்கு அனுப்பி வைத்தால் அதை மட்டும் உண்டு கொண்டு தான் திருப்தி அடைவதாக பகாசுரன் சொல்கின்றார். தினசரி அவன் வந்து எத்தனையோ பேரை கொல்வதை விட இது நல்லதுதான் என்று ஊர் மக்கள் ஒன்று கூடி முடிவெடுத்து, தினசரி ஒரு வீட்டிலிருந்து ஒருவராக அசுரனுக்கு உணவாக போவது என்பதற்கு முடிவெடுத்தனர். அந்த முறையிலே இன்று போக வேண்டியவர்கள் இந்த வீட்டை சார்ந்தவர்கள். அதற்கு யார் போவது என்பதை பற்றி தான் இங்கே இந்த சச்சரவு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை குந்தி தேவிக்கு அந்த குடும்பத் தலைவர் சொல்லுகின்றார். இப்பொழுது குந்தி அவர்களை சமாதானப்படுத்துகின்றார், நீங்கள் ஒன்று பயப்பட வேண்டாம், நான் எனது 5 மக்களில் ஒருவனை அந்த அரக்கனிடம் அனுப்புகின்றேன், உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகின்றார். உடனே அவர்கள், ஐயையோ, எங்களை காப்பாற்றிக்கொள்ள இந்த மாதிரி வழியை நாடுவது என்பது தவறு, ஒரு விருந்து வந்த விருந்தாளியை இப்படிப்பட்ட ஆபத்துக்கு தள்ளிவிடுவது என்பது மிகப்பெரிய பாவம், ஆகவே நீங்கள் இதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீர்கள், எங்களுடைய இந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொல்ல, குந்தியும் அவர்களை நிர்பந்தித்து தன்னுடைய மகன் பீமனை அனுப்புகின்றார். பீமனும் சொன்ன உணவையெல்லாம் கொண்டு போய் வாகனத்தோடு பகாசுரன் அருகே போகின்றார். பகாசுரனும் சாப்பாடுக்காக பசியோடு காத்திருக்கின்றான். பீமன் அங்கு உணவை கொண்டு வருகின்றான். பகாசுரன் கோபத்தோடு, இத்தனை தாமதமாக ஏன் வந்தாய் என்று பீமனிடம் சண்டைக்கு வர, பீமனோ அவனை பகாசுரனே கவனிக்காமல் தான் கொண்டு வந்த உணவை தான் சாப்பிட துவங்குகின்றான். கோபம் வந்து பகாசுரன் பீமனை தாக்க, பீமன் கோபத்தோடு எழும்பி பகாசுரனை தாக்கி அடித்து அவனை கொன்று வண்டியிலே போட்டு ஊர் மத்தியில் கொண்டு போட்டுவிட்டு போய்விட்டான். பகாசுரன் இறந்ததை கண்ட அந்த ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் பெரிய சந்தோஷம் வருகின்றது. தங்களுடைய இத்தனை நாள் கஷ்டங்கள் தீர்ந்து விட்டது. அப்பொழுது எல்லோரும் பகாசுரனை கொண்டது யார் என்று பீமனிடம் கேட்க, பீமனோ, நான் போகும்பொழுது அங்கே ஒரு பெரிய மந்திர சக்தி உள்ள ஒரு மனிதர் அங்கு நின்றார், என்னை பலி கொடுப்பதை விட என்னை காப்பாற்றுகிறேன் என்றவர் சொல்லி பகாசுரனை அவர் கொண்டு விட்டார் என்று பீமன் சமாளித்தான். ஏனென்றால் பாண்டவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் என்ற விவரம் கௌரவர்கள் தெரிய வேண்டாம் என்பதனால். இப்படி பகாசுரனை கொன்ற பாண்டவர்கள் அங்கிருந்து அடுத்த யாத்திரையை செல்வதற்கு தயாராகின்றார்கள். கருத்து பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ்.